ஏஜிஎஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸோட ஸ்டார்டிங்லேயும் பாட்காஸ்டோட ஸ்டார்டிங்லேயும் யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். யார் அதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைன்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த பாட்காஸ்ட்க்கு நீங்கள் கண்டிப்பாக இயர்ஃபோன்ஸ் வியர் பண்ணி ஆகணும், இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோதான். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கோம் இப்போ நாம். இந்த பாட்காஸ்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அது என்னென்னா நம்ம நாட்டில் நிறையா ரேப் கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு, இன்னமும் ஃபைல் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பொண்ணை விருப்பமே இல்லாமல் கட்டாயப்படுத்தி ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான்னா அவனை நம்ம ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே பொண்ணை அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து அஃபிஷியலாக, இந்தாப்பா தம்பி உன் கையில் என் பொண்ணை ஒப்படைக்கிறேன், இந்தா குடி, இதுதான் தாலி, இதுதான் உனக்கான லைசன்ஸ், இந்த தாலின்ற லைசன்ஸை நீ யூஸ் பண்ணி அந்த பொண்ணை நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பர்மிட் கொடுத்தா அது பேர் கல்யாணம். நல்லா இருக்குல்ல அவங்க கான்செப்ட்டு. எப்படி ஒரு பொண்ணோட விருப்பமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டானா அவன் பேர் ரேப்பிஸ்ட்டான். இவங்கெல்லாம் பர்மிட் கொடுத்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி தாலின்ற லைசன்ஸை கொடுத்துட்டா அவன் பேர் ரேப்பிஸ் கிடையாது, அவன் பேர் வேறு. சம கான்செப்டில் அப்புறம் என்னென்னா சைல்டு அப்யூஸ், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ நடக்குது நம்ம நாட்டில். தென் ஃபைனலாக ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல், அந்த பொண்ணு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒன்றத்தையுமே யோசிக்காமல் ஒரு பொண்ணை டச் பண்ணுறது, அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிறது, இதெல்லாம் எவ்வளோ தப்பு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் தப்பு, எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தான் நடக்குது, பசங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பொண்ணுங்களுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல அது தப்பு, இதெல்லாம் பசங்களுக்கும் நடக்குது. பசங்களையும் அப்யூஸ் பண்ணுறாங்க, பசங்களையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பசங்களையும் கடத்தி கொண்டு போய் ஒரு அஞ்சாறு கேர்ள்ஸ் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க. கேட்க சிரிப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு பெருசாக நியூஸஸ் பார்த்துருக்க மாட்டோம், அப்படி நியூஸஸ் இருந்தாலும் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டோம், சிரிச்சுட்டு போயிடும். வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் நிறையா கேசஸ் நடந்திருக்கு, இப்போவும் நடந்துட்டுருக்கு. இதை ஏன் நான் சொன்னேன்னா பொண்ணுங்களும் மட்டும் தான் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, பசங்களுக்கும் இதெல்லாம் நடக்குது. ஓகே பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இப்படிலாம் நடக்குது, ஓகேவா, இது எல்லாமே பெரிய தப்பு. இப்படிப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, அப்படியே அந்த சொசைட்டியிலேருந்து அப்படியே ஒரு வேற ஒரு டைரெக்ஷனில் பார்த்தோன்னு வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்ருக்கோம், ஒரு பையனோ பொண்ணோ அந்த பையன் வாயிலிருந்து செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலோ, இல்லை பொண்ணோட வாயிலிருந்து மாஸ்டர்பேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலோ, அந்த பஸ் ஸ்டாண்டில் சுற்றி இருக்க 10 பேர் கோலக் பண்ணவனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டோம்னு வைங்களேன், ஐயோ ஏண்டாப்லாம் பேசுகிற, அங்கே பாரு அந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறது. எப்படி இந்த மாதிரி அப்யூஸ் கேசஸ்ஸு, ரேப் கேசஸ்ஸு இதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம், சோஷியல் மீடியாவில் பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் படிப்போம், டிவியில் பார்ப்போம், பார்த்துட்டு பாவம்ல அந்த பொண்ணு, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் இந்த சைடு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் பற்றி பேசுனா அது வந்து ரொம்ப தப்பு, ஐயோ அப்படிலாம் பேசிடவே கூடாது அந்த மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, செக்ஸ், மாஸ்டர்பேஷன், தென் பீரியட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் மெட்டீரியல், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் புரியும்னு நம்பிக்கையில் தான் நான் அதை பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ், ஓகேவா, ஆனால் இதை வந்து நம்ம 18+ மெட்டீரியலாக மாற்றி வச்சுருக்கோம், மாற்றி வச்சுருக்காங்க சொல்லப்போனால், அதுதான் உண்மை. இப்போ கூட நான் இந்த பாட்காஸ்ட் வந்து மாஸ்டர்பேஷன் பற்றி, நான் வந்து மாஸ்டர்பேஷனோட மித்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு இன்னொரு தாட் என்னென்னா, இதுக்கு யார் யார் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ என்னடா நீ இதை பற்றிலாம் பேசுகிற, உன்னை நல்ல பையன் நினச்சேனே, அடடா அபச்சாரண்டா அம்பி, இப்படிலாம் பேசக்கூடாது, அவனை விடாதீகே, வெட்டி கொள்ளுகே, இப்படி வேறு வேறு ரியாக்ஷனில் வேறு வேறு கேரக்டர் மேபி நினைக்கலாம், ஓகேவா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சே அவன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு எதுவுமே தெரியாது, சே அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம், என்னடா எதா விசேஷமா, என்னடி எதா விசேஷமா அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து கேட்பாங்க. அது எப்படி, ஒருத்தனுக்கு வந்து எதுவுமே தெரியாதான், அவன் வந்து டிவியில் சும்மா ரொமான்டிக் சாங்ஸோ இல்லை ரொமான்டிக் சீனோ பார்த்தா அது தப்பான்,
அவன் வந்து இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே தப்பான், அவனை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதே பொண்ணு பண்ணாலும் அதே நிலைமை தான். ஆனால் அவங்களே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இதா விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஒன்றுமே தெரியாதவன் எப்படி அது விசேஷமானு கேட்கலாம்? எனக்கு புரியல. இவங்க விசேஷமா இல்லையான்னு கேட்குறது வந்து தப்பே கிடையாது, அது வந்து நார்மலான ஒரு இது தான். ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அப்படி அவனுக்கு தெரிஞ்சுட்டா அவன் கெட்டவன் அப்படின்னு மார்க் பண்ணுறது தான் தப்பு. அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இப்போ ஏன் நான் வந்துட்டு மாஸ்டர்பேஷன் மித்ஸ் இதுதான் வந்து நம்ம பாட்காஸ்ட்டோட டாபிக், பட் இதை ஏன் நான் டிஸ்க்ளைமரில் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டான்னா அது வந்து தப்பு கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, செக்ஸு, மாஸ்டர்பேஷன், பீரியட்ஸ் இதெல்லாமே வந்து எஜுகேஷன் மெட்டீரியல். இதை மட்டும் நம்ம வந்து எஜுகேஷனாக சின்ன பசங்களுக்கு, மீன் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம எஜுகேஷனாக கொடுத்தோம்னா நம்ம நாட்டில் ஐம் டாம் ஷுர் ரேப் கேஸஸ்லாம் கம்மியாகும், அப்யூஸ் கேஸஸ்லாம் கம்மியாகும். ஏன்னா ஒரு விஷயத்த மறைச்சி வைக்க வைக்க தான் அதில் அப்படி என்ன தான் இருக்கும், ட்ரை பண்ணிடலாமே நம்மளோட மைண்ட் போகும். அது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, வேறு சின்ன சின்ன விஷயங்களில் கூட. அதுவே ஒரு விஷயம் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிச்சுன்னா ஓ இது தான் அப்படின்ட்டு நம்ம தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட் அபவுட் தி செக்ஸ். ஆனால் நம்ம ஸ்கூலில் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வரும்போதே அந்த லெசனையே நம்ம வந்து நம்மளோட டீச்சர்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து தான் தப்பு ஆரம்பிக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் தப்பு, இதை பற்றி பேசுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இது ஒரு எஜுகேஷன் மெட்டீரியல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம இதை ஒரு 18+ பார்க்குறத நிறுத்தணும். 18+ தான், அதனால தான் அந்த 18+ ஒரு சர்டிஃபிகேட்லாம் வச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம எஜுகேஷனலாக நம்ம பார்த்தோன்னா நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா தப்புகள் தவறுகள்லேருந்து நம்ம தள்ளி நிற்கலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். ஓகேவா? டிஸ்க்ளைமருக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட சரௌண்டிங்கில் நம்ம இருக்கோம். வெளிநாட்டிலலாம் போயிட்டு இதை வந்து தப்புன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ரொம்ப சிரிப்பாங்க. ஏன்னா குழந்த பையன் அப்படின்ருவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தெரியும் இதுனா இந்த விஷயங்கள் இப்படி இப்படி தான் அப்படின்னு தெரியும். நம்ம தான் இதை வந்துட்டு ஐயோ என்னடா நீ அதை பற்றி பேசுகிற, இரு நான் மிஸ்ட்டை மாட்டி விட்றேன், அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ரியாக்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக தான் இந்த டிஸ்க்ளைமர். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பீ ஃப்ரீ டு டாக் அபவுட் செக்ஸ், மாஸ்டர்பேஷன் அண்ட் பீரியட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. என்றைக்கு நம்ம இதெல்லாம் டேபு டாப்பிக்காக பார்க்காம எஜுகேஷனலாக பார்க்குறோமோ அன்னைக்கு தான் இந்த விஷயத்தில் நாடு முன்னேறும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18+ பார்க்காதீங்க, எஜுகேஷனலாக பாருங்கள். அப்போ தான் தவறுகள் கம்மியாகும், தவறுகள்லேருந்து நம்ம தள்ளி நிற்போம். அதுதான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ பாட்காஸ்ட்குள்ளே போகலாமா? பார்த்தீங்களா, இவ்வளோ பேசிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாறேன்ட்டேன். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜஸ், வெல்கம் பேக் டு அவர் ஏஜஸ் பாட்காஸ்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நிறையா இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ பாட்காஸ்ட்குள்ள இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சனால தான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. மாஸ்டர்பேட்லேயே வந்துட்டு நிறையா மித்ஸ் இருக்குது. மித்ஸ் மீன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி இருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எயிட் மித்ஸ் வந்து நான் இந்த பாட்காஸ்டில் உங்களுக்காக சொல்கிறேன் அபவுட் த மாஸ்டர்பேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மித் என்னென்னா, மாஸ்டர்பேட் தட் மேக் இட் சீம் அன்ஹெல்தி. மாஸ்டர்பேட் பண்ணுறனால உடம்புக்கு ரொம்ப கேடு, இது வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஹேபிட் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் மாஸ்டர்பேட் வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட். மாஸ்டர்பேட் பண்ணுறனால நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. சொல்லிடுவேன், ஆனால் ஏஜஸ் சொல்லிட்டான் மாஸ்டர்பேட் பண்ணுறனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு உடனே நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போய் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்படி மாஸ்டர்பேட் பண்ணுறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓ, நம்ம இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கோம்ல, ஸோ கமெண்ட் பண்ண யாராவது தப்பாக நினச்சிருவாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஏஜஸ் இன்ஃபோடைன்மெண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே வரலாம்.
மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால உடம்பு கேடு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது சுத்த போய், இதனால் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லப்போனால் மாஸ்டர்பேட்ன்றது போன வருஷம் தான் இப்போ ஆரம்பித்தாங்க, இல்லை ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்டான், அதான் இப்படி போயிட்டுருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 18th century மாஸ்டர்பேட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், இது ஒரு நார்மல் ஓகேவா. ஆனால் அதை போய் நான் வந்து ஐயோ பெரிய இஷ்யூ ஆக்கி ஐயோ இது பண்ணோம் அப்படி ஆயிரும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் நம்ம பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் தான். நம்ம வந்து இது வந்து உடம்பு கேடு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு. எதுவாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனால் சைட் எஃபெக்ட்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்று விட்டு பையன் சொன்னால், என் கிளாஸ்மேட் சொன்னால், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் மித்தாக தான் இருக்கும். அப்படி கன்ஃபார்மாக உங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணலாம். அவன் சொன்னான் இவன் சொன்னான்றதுக்காக எதுவுமே நம்பாதீங்க. இப்போ கூட உங்களுக்கு இந்த மாஸ்டர்பேட்டோட மித்ஸ் வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, நான் எங்கேயோ கேட்டது, அவன் சொன்னது, இவன் சொன்னது அப்படின்றதெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் பேசி உங்களுக்காக நான் அடிச்சு விடல. இதெல்லாம் உட்காந்து நான் ரிசர்ச் பண்ணி நிறையா டாக்டர்ஸ் அவங்களோட இதெல்லாம் படித்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் போய் மாஸ்டர்பேட் பண்ணுங்கடா கண்ணுங்களா அப்படின்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அது வேறு மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா தப்பாயிரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ரெண்டாவது மித் என்னென்னா, மாஸ்டர்பேஷன் டஸ் நாட் ஸ்ட்ரிங்க் யுவர் ஜெனிட்டல்ஸ். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா மாஸ்டர்பேட் பண்ணால் நம்மளோட பெனிஸ் தென் கேர்ள்ஸ் வந்து கிளிட்டோரிஸ் வந்து சின்னதாயிரும், சுருங்கிரும், இதனால் பிரச்சனை ஆயிரும் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் சுத்த போய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஜெனிட்டல்ஸை வந்து டேமேஜ் பண்ணவே பண்ணாது, ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக யாரும் பண்ண மாட்டோம். அப்படியே உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அது காரணம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போனதாக இருக்கும், இல்லைனா டாய்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கும். அப்படிலாம் பண்ணால் கூட ஸ்கின் தான் டேமேஜ் ஆகும், சும்மா அந்த இச்சினஸ் அந்த மாதிரி தான் ஸ்கின் டேமேஜ் ஆகுமே தவிர ஸ்ட்ரிங்க்லாம் ஆகாது ஜென்டல்ஸ் வந்து ஓகேவா. ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். தேர்ட் மித் என்னென்னா, மாஸ்டர்பேஷன் ரூயின்ஸ் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்மளோட பெட் லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும், ஐயோ அந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும், நாளைக்கு அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பயந்துட்ருப்போம். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. சொல்லப்போனால் இன்டர்கோர்ஸ் அண்ட் மாஸ்டர்பேஷன் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட், 100% ரெண்டுமே வந்து சேம் கிடையாது ஓகேவா. இது வந்து நம்மளோட பாடி நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம், அது வந்து இன்டர்கோர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இதனால் என்னோட ஃப்யூச்சர் பெட் லைஃப்பில் வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது சுத்தமான பொய். ஏன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்டிமுலேஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால பெட் லைஃப்பில் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஃபோர்த்து மித் என்னென்னா, மாஸ்டர்பேஷன் டஸ் நாட் காஸ் இன்ஃபெர்டிலிட்டி. எனக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன்னா இது என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க மீன்ஸ் நீ ஏன்டா மாஸ்டர்பேட் பண்ணுற அப்படின்னு ஏன்டனு சொன்னதில்லை, சும்மா அந்த மாதிரி ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, மாஸ்டர்பேட் பண்ணால் வந்துட்டு ஆண்மை குறைவாயிருமா மாட்டா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதுவும் ஒரு சுத்தமான பொய். நம்ம மாஸ்டர்பேட் பண்ணுறனால நம்மளோட ஆண்மை குறைவாகிறது அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மாஸ்டர்பேட் பண்ணுறனால ஆண்மை குறைவாயிருன்னு யாராக சொன்னால் சுத்தமாக நம்பாதீங்க. அப்படியாடா எங்கே எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு கேளுங்க. ஏன்னா ரிசர்ச் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்துட்டு நம்ம சும்மா நம்ம வாயில் அடித்து விட்றதும் கஷ்டப்பட்டு அவங்க நிறையா டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதும் ஒன்றாகிறாது. ஸோ இது வந்து இன்ஃபெர்டிலிட்டி அப்படி ஆகும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சுத்த போய். இது வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, வேறு ரீசன் மூலமாக உங்களுக்கு ஆகலாமே தவிர இதனால் அவ்வளோவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போய் விடாது. ஃபிஃப்த்து மித் என்னென்னா, மாஸ்டர்பேஷன் வில் காஸ் மென்டல் இஷ்யூஸ். ஐயோயோ மாஸ்டர்பேட் பண்ணனால தான் எனக்கு மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, கடுப்பாவது ஏன் தான் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்கோம்ல. ஆக்சுவலாக அந்த மென்டல் இஷ்யூஸோட பேஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா உங்களோட கில்ட்டி. ஐயோ நேற்று மாஸ்டர்பேட் பண்ணிட்டேனே, சே ஏன் பண்ணேன் அப்படின்னு நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். அதை போய் நம்ம வந்து மென்டல் இஷ்யூவாக நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அந்த கில்ட்டின்ற ஒரு ஃபீல் தான் உங்களை வந்து எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகும். ஏன் அந்த கில்ட்டி ஃபீல் உங்களுக்கு உண்டாகுதுன்னா, இப்போ யார்ட்டியாக போயிட்டு நான் மாஸ்டர்பேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லோரும் தப்புன்னு சொல்கிற விஷயம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த கில்ட்டி ஃபீல் தான் உங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூவாக கன்வெர்ட் ஆகுது.
ஸோ மென்டலாக நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட கில்ட்டினஸ் தான் காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ மாஸ்டர்பேட் பண்ணும்போது நமக்கு வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஓகேவா, டோபமைன் ரிலீஸ் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறோம்னு அர்த்தம். ஸோ அப்படி டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு அசால்ட்டு, இந்த விஷயத்துலேயே நமக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு, டோபமைன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்மளோட வேறு நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் செய்ய போகலாம். அப்போ இதுலேயே நமக்கு ஃபுல்லாக டோபமைன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து மைண்ட் போகாது, அதனால் நம்ம டிஸ்டர்ப்டாக இருப்போம். சே மாஸ்டர்பேட் பண்ணிட்டோம் அப்படின்றனால அப்படி நம்ம யோசிச்சு தான் டிஸ்டர்பாக இருப்போமே தவிர வேறு எதுவுமே உங்களை வந்து டைரெக்டாக வந்து மென்டல் இஷ்யூவில் கொண்டு போய் விடாது. நம்மளாம் நினைக்கிறோம், நம்மளாம் பண்ணுறோம், நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் மாஸ்டர்பேட் பண்ணனால தான் அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ மாஸ்டர்பேட் மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்ச எந்த விஷயம் சிலதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யும்போது டோபமைன் ரிலீஸ் ஆகும். நம்ம அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மாஸ்டர்பேட் பண்ணி நமக்கு டோபமைன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சரி இதில் தான் டோபமைன் ரிலீஸ் ஆயிடுச்சு, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்ட்ரீமாக கிடச்சிருச்சு, ஸோ அதில் வந்து நம்ம போக எஃபெக்ட் எடுக்க மாட்டோம். அதான் இதுலேயே நமக்கு வந்து அந்த விஷயம் கிடச்சிருச்சு, நான் ஏன் அதை தேடி போகணும், மீன் வேறு ஏதாவது. இப்போது உங்களுக்குன்னு சில ஹேபிட்ஸ் இருக்கும், ஓகேவா, நான் குட் ஹேபிட்ஸ் தான் சொல்கிறேன், அதுக்கு ஏன் போகணும் அப்படின்னு மைண்ட் இதுலேயே வந்து ஸ்டக் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து அது தப்பு, இது வந்து மென்டலாக எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ மாஸ்டர்பேட் பண்ணுறனால மென்டலாக இஷ்யூ ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சுத்த போய் அது நம்மளாக நம்ம கற்பனை பண்ணி நம்ம பண்ணுறது தான். ஓகேவா, சிக்ஸ்த்து மித் என்னென்னா, மாஸ்டர்பேட் மேக்ஸ் யூ அண்ட் அடிக்ட். மாஸ்டர்பேட் பண்ணால் நான் அடிக்ட் ஆகிடுவேன், ஐயோ அடிக்ட் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது, சே நம்ம ஏன் மாஸ்டர்பேட் பண்ணிகிட்டே இருக்கோம், இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோ ஃபேப், எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா, நோ ஃபேப் சேலஞ்செலாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அப்படி நோ ஃபேப்னா, நோ ஃபேப் சேலஞ்சுனா என்னென்னு தெரிலனா, அதுக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பிங் பண்ணலாம், நான் வந்து அதுக்காக வீடியோ வேணால் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து நோ ஃபேப் சேலஞ்செலாம் எடுத்துருப்பீங்க, நிறைய பேர் ஃபெயிலியர்லாம் ஆகிருப்பீங்க. ஸோ நம்ம ஏன் நோ ஃபேப் சேலஞ்ச் எடுக்கிறோன்னா, இதுலேருந்து அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் உண்மை கிடையாது. இப்போ வந்து தேர் இஸ் அ நோ செட் ஆஃப் ரூல்ஸ், ஓகேவா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீ இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பொறுத்து தான். உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுவீங்க, தோணலைன்னா பண்ண மாட்டீங்க, தென் டயர்டாக இருந்தால் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோமா இல்லையா நமக்கு தான் தெரியும். இது பண்ணால் அடிக்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கிறதும் தப்பு தான், இல்லை நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறதும் தப்பு தான். எதுவாக இருந்தாலுமே செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, ஓகேவா, அதை நம்ம யூஸ் பண்ணி வெளியே வரதுக்கு 1008 வழி இருக்குது. ஆனால் நம்ம என்ன, இன்றைக்கி விட்டுறணும், சரி லாஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு டைம் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்மளால் அதை விட முடியாது, ஏன்னா நம்ம வந்துட்டு மற்ற இதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கோம். இப்போது இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, நம்ம அதை தான் பண்ணுவோம். சும்மா இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணணும்னு தோணும். ஏன், வேறு வேலையில் வேறு எதுலேயுமே மைண்டு போகலை, அதனால தானே தவிர, ஐயோ இதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், இது எப்படி இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு போட்டு பதற வேணாம், உட்காந்து பொறுமையாக யோசித்தாலே போதும். இப்போ உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, உங்களை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க, இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து மாஸ்டர்பேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் ஃபஸ்ட்டு, நான் ஏன் இதில் அடிக்டாக இருக்கேன், உண்மையிலுமே அடிக்டாக தான் இருக்கேனா, இல்லை நானே எனக்கு வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கேனான்னு யோசிக்கணும். ஸோ இதுக்கு வந்து அடிக்ட்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, நம்மளே நம்மளை ஏமாற்றிட்டு அடிக்ட்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் எல்லாமே ஓகே. செவன்த் மித் என்னென்னா, மாஸ்டர்பேஷன் டஸ் நாட் லீட் யோ அன்வான்ட் ஹேர். ஓகே, புரிஞ்சவங்களுக்கு மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால உயிரான பேஸ்லலாம் வந்து ஹேர் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சுத்த போய். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாஸ்டர்பேட் பண்ணால் முடி கொட்டிடும் அப்படிலாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சுத்த போய். அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் ஒரு 75% பீப்புள்ஸ் வந்து சொட்டையாக தான் தெரியணும் மாஸ்டர்பேட்னால முடி கொட்டுச்சுன்னா. ஸோ அதுவும் போய், இதெல்லாம் சுத்த போய் சொல்ல போனால் இதெல்லாம் நம்பக்கூடாது. அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொல்லுங்கள், நீங்களே கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா டாக்டர்ஸ் நிறையா ரிசர்ச்சுக்கெலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போய். 8th மித்து என்னென்னா, மேக்ஸ் யூ ப்ரோன் டு சீட்டிங். இப்போது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்ணுறோம், சிங்கிளாக இருக்க பசங்க பண்ணுறாங்க, சிங்கிளாக இருக்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா. ஆனால் மேரேஜ் அப்புறமும் வந்துட்டு சில பேர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறாங்கன்னா, அது வந்து பார்ட்னர் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலை, பார்ட்னரை நம்பலை, பார்ட்னர் கூட இன்டர் கோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவும் சுத்த போய், என்ன தான் பார்ட்னர் கூட சாட்டிஸ்ஃபை ஆனாலும், பார்ட்னர் மேலே அவ்வளோ லவ் அவ்வளோ லஸ்ட் எவ்வளோ தான் இருந்தாலும்,
இன்னும் நிறையா பேர் வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் ஒரே ரீசன். இவன் மேரேஜ்க்கு அப்புறமும் மாஸ்டர்பேட் பண்ணுறான், அப்போ அந்த பொண்ணு வந்து வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, தென் அந்த பொண்ணு வந்து பிடிக்கல. இது இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தாலும் அப்படி தான், அந்த பையன் வந்து இந்த பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் கூட பண்ண விருப்பம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இது வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேத்துக்குமே தான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜும் வந்து மாஸ்டர்பேட் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் தான் காரணம் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுறாங்க, இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. சொல்ல போனால் இது ஒரு வகையான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. ஸோ வந்து மேரேஜ்க்கு அப்புறமும் இப்படி பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க கூடவே கூடாது. அப்படி உங்கள் பார்ட்னர் வந்து இந்த மாதிரி மேரேஜ் அப்புறமும் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பனாக பேசலாம், எதுக்காக பண்ணுறீங்க, அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, தென் உங்களுக்கு பிடிச்சிருக்கனால பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஐயோ, இது 11 மணி டிவி ஷோ மாதிரி போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னா இதெல்லாம் வந்து மிச்சு, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான். இங்கே யாருமே வந்துட்டு குழந்தைங்க யாருமே இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக கேட்டுட்ருக்க மாட்டிங்க. அப்படி உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இந்த பாட்காஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்க மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்குறீங்க. ஓகேவா, யாரையும் நான் கம்பல் பண்ணி இந்த பாட்காஸ்ட் கேளுங்க அப்படிலாம் சொல்ல, உங்களுக்கு இந்த மாஸ்டர்பேட்னா என்னென்னு தெரியும், தட்ஸ் வை நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ கேட்டதோ நான் எனக்காக தோணியோ நான் சொல்ல, எல்லாமே ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக தான் சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து மிட்ஸ். இன்னும் வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் 11 மணி டாக்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக அதை டெலிவர் பண்ணேன். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போய் படித்து பாருங்கள். நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு போட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். தென் நிறையா டாக்டர்ஸும் இருக்காங்க, எல்லா டாக்டர்ஸையும் நம்புறதும் தப்பு, நிறையா டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட பிளாக்ஸ் பாருங்கள், பிளாக்லலாம் வந்துட்டு பிளாக் இல்லை பிளாக் BLOG பிளாக்ஸ். ஓகேவா, அதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்மளாம் இதெல்லாம் நம்பக்கூடாது, இதனால் இந்த பிரச்சனை வரும், இதனால் அந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், தப்பான டாபிக்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு எஜுகேஷனாக வச்சா தான் நாட்டில் நிறையா தவறுகள் குறையும், அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகள்லேருந்து நம்ம விலகி இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா இதெல்லாமடா போய் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் ரீல்ஸு, சம்மந்தமே இல்லாமல் மீம்ஸு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணி டேக் பண்ணி சும்மா விளாண்டுட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் நிறையா பேர் இதை வந்து உண்மை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாபிக் பற்றி பேசியேஜஸ் அந்த டாபிக் பற்றி பேசினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி கமெண்டில் சொல்ல முடியாத டாபிக்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் பர்சனலாக கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற டாப்பிக்கை நான் பாட்காஸ்ட்டாக ஃப்யூச்சரில் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் AGS.